السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது, மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும், அமல்களை அழித்து நரக நெருப்பில் தள்ளக்கூடிய அனைத்து காரணகாரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அந்த மறுமை நாளில் அல்லாஹ் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் தந்தருளி, மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே நாம் அனைவரும் மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு நம்மையெல்லாம் படைத்து பருவக்குவப்படுத்தி இதுவரை நம்மையெல்லாம் பாதுகாத்து நமக்கு உணவளித்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக பரம்பொருளாக திகழ்கின்ற அல்லாஹுவை குறித்து ஒரு தொடர் ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சிக்கு நாம் ஏற்பாடு செய்து நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தீர்க்கதரிசிகளும் அல்லாஹுவை மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக வேண்டியும், அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு வேறு யாரையும் நீங்கள்
இணை வைக்காதீர்கள் என்று போதிக்கத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதனையும், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதை மனித சமூகத்தை சார்ந்த நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹனுடைய ஆயத்தையும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் ஒரு ஏகத்துவவாதியாக அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபடுவதால் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய பேரின்பத்தையும், அல்லாஹுவை வணங்காமல் படைத்த ரஹ்மானை புரியாமல் அல்லாஹுக்கு மட்டுமே வணக்க வழிபாட்டை செலுத்தாமல் அல்லாஹுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தியோ, அவன் இல்லை என்ற நாத்திக சிந்தனையோடோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை நிராகரிப்பாளர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதையும் நேற்றைய தினம் நாம் ஓரளவுக்கு சுருக்கமாக அறிந்து கொண்டோம் அன்பார்ந்த சோர்களே. அதன் தொடர்ச்சியாக பொதுவாகவே நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், இந்த உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவையோ எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு படைப்பினங்களையோ நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மூன்று அம்சங்களோடுதான் அவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் ஒன்று, நாம் அறிந்து கொள்கிற அந்த உயிரினங்களோ அந்த படைப்போ எதன் மூலம் படைக்கப்பட்டது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் அறிந்து கொள்கின்ற அந்த பொருள்களோ வஸ்துக்களோ அதனுடைய தன்மைகள் என்ன, பண்புகள் என்ன என்பதை நாம் அறிவோம். மூன்றாவது, அது எத்தகைய செயல்பாடுகளுக்காக வேண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற மூன்று அம்சங்களை மையமாக வைத்துதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள்களும் ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த ஆய்வின் அடிப்படையில் அல்லாஹுவை குறித்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது முதலாவது அம்சம், அல்லாஹ் என்பவன் எதன் மூலம் உருவானான், முதல் கேள்வி. பொதுவாக இந்த உலகத்தில் மண், விண், காற்று, தீ, நீர் போன்ற ஐவகை மூலப்பொருள்களால் தான் ஒவ்வொரு பொருள்களும் இந்த உலகத்தில் படைக்கப்படுகிறது. அது உலகமானாலும் உலகத்திலே படைக்கப்பட்ட இன்னபிற வஸ்துக்களானாலும் இந்த ஐவகை பொருள்களை கொண்டுதான் அல்லாஹுவும் படைக்கப்பட்டானா, அல்லாஹுவும் உருவானானா என்றால், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் 42 அத்தியாயத்தின் 11 வசனம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த ஒரு பொருளும் கிடையாது. வலம் யூலத் வலம் எக்குல்லகு குஃபுவன் ஆகாது, அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் கிடையாது. அப்படியானால் இந்த உலகமும் உலகத்தில் படைக்கப்பட்ட இன்னவிற உயிர் ஜீவராசிகள், உயிரற்ற பொருட்கள், நாம் பார்க்கிற இன்னவிற வஸ்துக்கள் இவைகளெல்லாம் எப்படி இந்த ஐவகை மூலப்பொருள்களால் படைக்கப்பட்டதோ அதே போன்று அல்ல அல்லாஹ், இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். அப்படியானால் அல்லாஹுவை குறித்து நாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லாத அந்த அல்லாஹ் எப்படி உருவானான் என்பதை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த மனித சமூகத்திற்கு சொல்லும் பொழுது, அவைகளெல்லாம் உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. ஒன்று, அல்லாஹுவை வேறு யாராவது இனி நம்முடைய ஐம்புலன்களுக்கு எட்டாத வேறு ஏதாவது வஸ்துக்களை கொண்டு வேறு யாராவது படைத்திருக்கிறார்களா என்றால் அல்ல. அந்த அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் தனித்தவன் என்று சொல்கிறான் அல்லாஹ், அவன் தனித்தவன். இது முதலாவது அம்சம். இரண்டாவதோ, இந்த உலகத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், நாம் எப்படி இந்த உலகத்திலே பிறந்தோம், வாழையடி வாழையாக முன்னோர்கள் முன்னோர்களாக, தாய் தாய்க்கு முன்னால் உள்ள ஒரு தாய், நம்முடைய தந்தை பாட்டன் முப்பாட்டன் என்கிற வாழையடி வாழையாக நாம் வந்தோம். அல்லாஹ் அப்படியா? அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு இப்படிப்பட்ட குலங்களும் கோத்திரங்களும் உண்டுமா என்றால் அப்படியும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இல்லை. இனி நமக்கெல்லாம்
சந்ததிகள் உண்டு மக்கள்கள். நான் நடப்பதை போல என்னுடைய மகன் நடப்பான், நீங்கள் பேசுவதை போல உங்களுடைய மக்கள்கள் பேசலாம், உங்களுடைய முகபாவனை போல, உங்களுடைய மனைவியினுடைய முகபாவனை போல, உங்களுடைய பெற்று நீங்கள் பெற்றெடுக்கிற மக்களுடைய முகபாவனைகள் அமையலாம். அப்படி அல்லாஹ்வுக்கு ஏதாவது சந்ததிகள் உண்டா என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த சந்ததியும் இல்லை. அவன் தனித்தவன், அவனை யாரும் பெறவில்லை. அவனுக்கு குலம் இல்லை, கோத்திரம் இல்லை, அவனுக்கு பரம்பரை இல்லை. மூன்றாவது, அவனுக்கு எந்த ஒரு மக்களும் இல்லை. நான்காவது, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஐந்தாவது, அவன் நிலைத்து நிற்கிறான் என்றால் அவனுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் நிலைத்து நிற்கிறான். ஐந்து அம்சங்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் என்பவன் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு உருவானவன். அவனுக்கு பரம்பரை இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, தனித்து நிற்கக்கூடியவன், யாருடைய உதவியும் இல்லாதவன். அன்பார்ந்த சோர்களே, இறைவனுக்கு தாயும் தந்தையும் பாரம்பரியமும் நேசர்களும் பாசர்களும் இப்படியெல்லாம் இறைவனை குறித்து தப்பும் தவறுமாக அந்த மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு நான்கைந்து வசனங்களை உள்ளடக்கி அவனை குறித்து ரத்தின சுருக்கமாக ஒரு ஆயத்தை அந்த சமூகத்தில் இறக்கினான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு என்பவன் ஒருவன். அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃவன் அஹத், அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, மக்கள் இல்லை, அவனுக்கு உற்றார் உறவினர்கள் இல்லை, அவன் எல்லா பலகீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன், அவனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை. இந்த ஆயத் இறங்கிய உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அல்லாஹுவை குறித்து இவ்வளவு ரத்தின சுருக்கமாக, தப்பும் தவறுமாக அல்லாஹுவை குறித்து மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் தன்னை பற்றி கூறிவிட்டானே என்று சஹாபாக்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம். ஒரு சில நபித்தோழர்கள் தொழுகையில எப்பொழுது பார்த்தாலும் இந்த குல்ஹு அல்லாஹு அஹதை மட்டுமே ஓதுவார்கள். அல்லாஹருடைய தூதரிடத்திலே அவரை குறித்து ஒரு நாள் புகார் கொடுக்கப்படுகிற அளவுக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஓதிக்கொண்டே இருப்பாராம். அவரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார், ஏன் எப்பொழுது பார்த்தாலும் இதையே ஓதுகிறீர்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தன்னை பற்றி மிக மிக ரத்தினமாக சுருக்கமாக சொன்ன ஒரு ஏகத்துவ அத்தியாயம் அல்லவா யா ரசூலல்லாஹ் அது? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனின் மூன்றின் ஒரு பகுதியாகும் அது, குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியாகும். இனி இந்த ஆயத்தெல்லாம் இறங்கிய உடனே சஹாபாக்குடைய வாழ்வு எப்படி மாறியது தெரியுமா? ஒரு மூமின் ஒரு மூமினை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே. ஆனா சஹாபாக்கள் யாரையாவது சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், வரட்டுங்களா? இப்படித்தான் சொல்லி அவர்கள் பிரிவார்கள். அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது இப்படித்தான் ஆரம்பிப்பார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். வீதிகளிலும் கடை தெருவுகளிலும் நண்பர்களை சந்திக்கும் போது, உறவினர்களை சந்திக்கும் போது, எங்கு பார்த்தாலும் சஹாபாக்குடைய வாய்களில் புறப்பட்ட வார்த்தை தான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தவன் தான் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசர்களே, அல்லாஹுவினுடைய சிஃபத்துகளை குறித்து, அவனுடைய பண்புகளை குறித்து, அவன் எப்படி உருவானான் என்பதை குறித்து ரத்தின சுருக்கமாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது அம்சங்கள், அதனுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அதை சிஃபத் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு தலைப்பையும் பல நாள் பேச வேண்டிய தலைப்பு, மிக மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சுருக்கமாக விளக்கப்படுகிறது சிஃபத்துகள், அல்லாஹ்வுடைய சிஃபத். இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய பண்புகளை குறித்து சரிவர தெரியாத காரணத்தினால்தான் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹுவை புரியாமல் அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். அதில் முதலாவது, அல்லாஹ் என்பவன் நீதிமான். அவனைப் போல நீதி செலுத்தக்கூடியவர்களை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதமாக ஒரு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்புக்கு செவிமடுக்க வேண்டியது இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான்.
படைத்து அவருக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தார். அல்லாஹ் நீதிமானாக திகழ்கின்ற அல்லாஹ் நீதமாக பிறப்பித்த இந்த கட்டளையை சைத்தான் தன்னுடைய அறிவை கொண்டு, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், என் கண் முன்னால் மண்ணால் படைக்கப்பட்ட இவனுக்கு எப்படி நான் சுஜூது செய்ய முடியும், நான் தான் உயர்ந்தவன் என்று பேசினான். அப்ப நீதி செலுத்துகின்ற அல்லாஹ்வினுடைய நீதிக்கு எதிராக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சைத்தான் பேசிய காரணத்தினால் உலகம் அழுகிற நாள் வரை அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக மாறினான். பார்க்கிறோமா இல்லையா? என்ன தெரிகிறது? அல்லாஹ் என்பவன் ஒரு நீதி அரசன். நீதி அரசனாக இருந்து அவன் நீதிபதியாக இருந்து ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது அந்த தீர்ப்புக்கு நிகராக மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதற்கு எதிராக அவன் நடக்கும் பொழுது அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிறான். இஸ்லாத்தை விட்டு கூட ஒரு சில நேரங்களில் அவன் வெளியேறி விடுகிறான். எந்த அளவுக்கு அவன் நீதியரசன்? மறுமையினால் மனிதர்களுக்கு தீர்ப்பு சொல்வதைப் போலவே அந்த அல்லாஹ் கால்நடைகளுக்கும் தீர்ப்பு சொல்லுவானாம். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கால்நடைகளுக்கும் தீர்ப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு மறுமை நாளில் நீதி அரசன் தெரியுமா? ஒரு கொம்பு இருக்கின்ற ஒரு ஆடு இந்த உலகத்தில் தேவையில்லாமல் கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை குற்றி காயப்படுத்தினால நோவினை செய்திருந்தாலோ, அல்லாஹ் கொம்புள்ள ஆட்டை குறித்து அந்த மறுமை நாளில் விசாரிப்பான், ஏன் தேவையில்லாமல் இதை அந்த கொம்பை கொண்டு குத்தி நோவினை செய்தாய்? கேள்வி கேட்கப்படும், பதில் சொல்லப்படும், தீர்ப்பு வழங்கப்படும். கால்நடைகளுக்கு நரகம் ஒன்றும் இல்லை, மண்ணாகி போ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிடுவான். அல்லாஹுவை போல ஒரு நீதி அரசனை இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும். நாம் செய்கிற ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணுவளவு நன்மையை நாம் செய்தாலும் அந்த நீதி அரசன் மறுமை நாளிலே நமக்கு தருவான். அணுவளவு ஒரு தீமையை செய்தாலும் அது குறித்தும் அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பான் என்று அல்லாஹுவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதைப் போல மறுமை நாளில் இரண்டு மனிதர்கள் வருவார்களாம். அதில் ஒருவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ இறை தூதரை இறை வேதங்களை அனுப்புகிற அந்த காலகட்டத்தில் நான் பைத்தியக்காரனாக இருந்தேன், ஆகவே பைத்தியத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தேன், எனக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது, நரகத்தை பற்றி தெரியாது, சொர்க்கத்தை பற்றி தெரியாது, யா இறைவா என்று அந்த மறுமை நாளிலே வந்து நிற்கிறான் நீதி அரசனுக்கு முன்னால். நமக்கெல்லாம் சாதாரணமாக எழுகிற ஒரு கேள்விதான் இது. காட்டுக்குள், வனாந்தர காட்டுக்குள் திருக்குரான் வசனங்களே கேட்க முடியாத, தூதருடைய போதனை கேட்க முடியாத எத்தனை எத்தனையோ காட்டுவாசிகள் வசிக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் மறுமையிலே என்ன? நம்முடைய கேள்விக்கெல்லாம் பதிலுக்குரிய ஒரு நபிமொழி இந்த நபிமொழி ஹதீஸ். யா அல்லாஹ், நான் பைத்தியக்காரனாக இருந்தேன், எனக்கு சுயநலவே இல்லை, தூதர் வந்தார், இறை வேதங்கள் அனுப்பப்பட்டது என்றெல்லாம் நீ சொல்லுகிறாய், யா அல்லாஹ் எனக்குரிய தீர்ப்பு என்ன? நீதி அரசனிடத்திலே அந்த அடியான் முறையிடுகிறான். இன்னொரு மனிதன் சொல்கிறான், யா அல்லாஹ், நீ தூதரை அனுப்புவதற்கு முன்னால், வேதம் வருவதற்கு முன்னால் நான் இறந்து போய் விட்டேன், இதோ இப்பொழுதுதான் இந்த பரலோகத்தில் மறுமை நாளில் இருக்கிறேன், எனக்குரிய தீர்ப்பு என்ன? நீதி அரசன் அல்லவா அல்லாஹ். எப்படிப்பட்ட தீர்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே சொல்லுகிறான் தெரியுமா? அப்படியா, நீங்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்தீர்களோ இல்லையோ எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்லுவானா? நீங்கள் இறந்து போய்விட்டால் உங்களுடைய விதி அவ்வளவுதான், ஆகவே நீங்கள் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனை ஒரு நீதி அரசன் என்று யாராவது சொல்லுவார்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் தெரியுமா? அப்படியா, அப்ப வாய்ப்பு கிடைத்திருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றி இருப்பீர்கள் என்றுதானே சொல்ல வருகிறீர்கள்? ஆமாம் யா அல்லாஹ். அப்படியா, அப்ப என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் உலகத்தில் என்னுடைய கட்டளையை ஏற்று நீங்கள் நடந்திருப்பீர்கள், உங்களுக்கு சுயநலம் இருந்தால், நீங்கள் உயிரோடு இருந்தால், அப்படித்தானே? ஆமாம் யா அல்லாஹ். அப்படியா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதோ தெரிகிறதே அந்த வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்று முதல் ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புகிறான். அந்த மனிதன் அல்லாஹு சொல்லிவிட்டான், அவன் நீதி அரசன், அல்லாஹ் சொல்லிவிட்டால் நாம் செல்லத்தானே வேணும். அந்த மனிதன் அப்படியே நடந்து செல்கிறான். இன்னொரு மனிதன் பார்க்கிறான், ஏதோ எரிகிற நெருப்பை போல தெரிகிறதே, நான் ஏன் அந்த வழியாக செல்ல வேண்டும் சிந்திக்கிறான் ஒரு மனிதன். அந்த மறுமை நாளில் சிந்திக்கிறான் இன்னொரு மனிதன். ஒரு மனிதன் நடந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறான், போற வழியிலே அவனுக்கு நரகம், நரகத்தை தாண்டி அவனுக்கு சொர்க்கம், சொர்க்கத்து வாசலில் அப்படியே பொருந்து போய்விட்டான் ஒரு மனிதன். இன்னொரு மனிதனோ நடக்க முற்படும் பொழுதே அவன் பார்க்கிறான் நரக நெருப்பினுடைய தீக்கணலை, அந்த அனலை பார்க்கிறான். என்ன இந்த வழியாக இறைவன் போய் சொல்கிறானே, நான் எல்லாம் போக முடியாது.
அப்ப இறைவன் சொல்கிறான், பைத்தியம் என்பதும் மரணம் என்பதும் நீங்கள் உங்களுக்கு தாங்களே போட்டுக் கொள்கிற ஒரு போர்வை. உலகத்திலும் இப்படித்தான் என்னுடைய பேச்சை நீங்கள் மீறி இருப்பீர்கள், உலகத்திலும் இப்படித்தான் என்னுடைய பேச்சை நீங்கள் மீறி இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரக நெருப்பை தீர்ப்பளிக்கிறான். பார்த்தீர்களா? இதுதான் அல்லாஹனுடைய நீதி அரசன் என்பதற்கு போதுமானவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட நீதியாளன்? தன்னுடைய அடியார்களுக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது 49வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இரண்டு சாராருக்கு சண்டை ஏற்படும் பொழுது ஒரு மூமீன்களாகிய நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சமரசம் ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே நீதியை நிலைநிறுத்துங்கள். ஏன் நீதியை நிலைநிறுத்துங்கள்? அல்லாஹ் நீதியாளன். நீதியை நிலைநிறுத்தக்கூடிய மக்களை அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதியை நிலைநாட்டக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் சொல்கிறான். அல்லாஹுவை இப்படி புரிகிற மக்கள் இந்த உலகத்திலே வழிகட்டுக்கு செல்லவே முடியாது. அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவனை போல நீதி செலுத்தக்கூடியவனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு மனிதனை கொள்கிறான், அவனுக்கு அதிகபட்சம் என்ன தீர்ப்பு, என்ன நீதி? அதிகபட்சம் அவனுக்கு தூக்கு தண்டனை, கருணை மனு இருந்தால் ஆயுள் தண்டனை. அதே மனிதன் ஒரு பயங்கரவாதத்தை செய்து 100க்கும் 1000க்கும் அதிகமான மக்களை கொன்றான், அவனும் ஒரே மனிதன் தான், அவனுக்கு என்ன தீர்ப்பு? அவனை 1000 முறை தூக்கில் போட்டுக் கொள்ள முடியுமா? உலகத்தில் முடியாது. அவனுக்கும் தூக்குதான் தீர்ப்பு. அவன் ஒரு ஊரையே அழிக்கிறான், ராக்கெட்டின் மூலம் மிகப்பெரிய பாம்களை போட்டு ஒரு ஊரையே அழிக்கிறான், லட்சோபலட்ச மக்களை அழிக்கிறான், அவனும் ஒரே ஒரு கொடுமைக்காரன் ஃபிரௌனை போல. அவனுக்கு என்ன தீர்ப்பு இந்த உலகத்தில்? அவனுக்கு மரண தண்டனை தான் அதிகபட்சம். அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மறுமையில் அப்படி அல்ல. அல்லாஹ் மறுமை நாளில் என்ன சொல்கிறான்? நரக நெருப்புக்கு தீர்ப்பு வழங்கி நரகத்தினுடைய அந்த வாசலை திறந்த பிறகு அவர்களிடத்திலே ஒரு அழைப்பாளர் சொல்லுவார், ஒரு அறிவிப்பு. சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் போகிற மக்களையும் பார்த்து அங்கேயும் ஒரு அறிவிப்பு செய்யப்படும். என்ன அறிவிப்பு? சொர்க்கத்திற்கு போகிற மக்களை பார்த்து சொல்லப்படும், உங்களுக்கு இனி மரணமே கிடையாது. நரகத்திற்கு போகிற மக்களை பார்த்தும் சொல்லப்படும், அங்கும் உங்களுக்கு மரணமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. ஒரு அடியானை ஒரு முறை ஒரு மனிதன் கொலை செய்திருந்தால், 100 முறை கொலை செய்திருந்தால், 100 பேரை கொண்டிருந்தால், 1000 பேரை கொண்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படிப்பட்ட நீதி அரசன் மாலிகியோமித்தீன், கியாம நாளின் அதிபதி. இந்த உலகத்தில் மனிதர்கள் வழங்குகிற தீர்ப்பை மனிதன் உதாசீனப்படுத்தலாம், இதுவெல்லாம் ஒரு தீர்ப்பா என்று எதிர்த்து பேசலாம். ஆனா அல்லாஹுவை நீங்கள் புரியும் பொழுது அவனை போல நீதி வழங்கக்கூடியவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. 1000 முறை 1000 நபர்களை லட்சோபலட்ச நபர்களுடைய மனது நோகுமாறோ கொலை செய்திருந்தாலோ கொடுமைகள் புரிந்திருந்தாலோ அதற்கு ஏற்றவாறு அவனுக்கு மரணமே இல்லாத தண்டனைகள் அவனுக்கு அந்த மறுமை நாளில் வழங்கப்படுகிற நீதி அரசன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படி நீங்கள் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும். இனி அல்லாஹுவை அடுத்த கட்டமாக நாம் புரிந்து கொள்வது, அல்லாஹனுடைய பண்பு இருக்கிறதே முக்கியமான ஒரு சில பண்பு, அந்த பண்பை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்க மாட்டான் என்பதை நீங்கள் விளங்கினால் இந்த உலகமே ஏகத்துவமாக மாறிவிடும். அதில் ஒன்று மிக முக்கியமானது, படைக்கக்கூடிய ஆற்றல். ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல், ஒரு உயிர் ஜீவராசியை படைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குரியது? அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான். அந்த அதிகாரத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்குமே வழங்கவில்லை. நீங்கள் யோசனை செய்து பாருங்களேன், ஆதம் நபியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களை காட்டிலும் உன்னதமானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு நபி யாருக்காவது உயிர் கொடுத்து வாழ வைத்தார், உயிர்ப்பித்தார் என்று எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார், யா அல்லாஹ், எப்படி யா அல்லாஹ் நீ இறந்த ஒவ்வொன்றுக்கும் நீ உயிர் கொடுக்கிறாய்? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஏன் உமக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லையா அல்லாஹ், என்னுடைய ஈமான் அதிகரிப்பதற்காக வேண்டி நான் ஆசைப்பட்டு கேட்கிறேன். உண்மையில் அவநம்பிக்கையோடு அல்ல, நம்பிக்கை வைத்து, முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்து நீ உயிர் கொடுப்பதை நான் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பன், எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்ற மிகச்சிறந்த ஒரு அடியார், நபிமார்களுக்கெல்லாம் ஒரு தந்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். அவருடைய கோரிக்கை அல்லாஹ் எப்படி ஏற்றான் தெரியுமா? நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், நீங்கள் அழைத்தால், தட்டி அழைத்தால் வரக்கூடிய அளவுக்கு, கூப்பிட்டால் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பறவையை நீங்கள் பழக்கப்படுத்தி நீங்கள் வளருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவரும் அப்படியே வளர்க்கிறார். வளர்ந்த உடனே அவர் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம், கூப்பிட்ட ஓசைக்கெல்லாம் வருகிற அளவுக்கு அந்த பறவையை வளர்த்துகிறார்.
அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே பார்க்கிறோம், அதை இரண்டு கூறாக வெட்டி நான்கு கூறாக வெட்டி ஒவ்வொரு இடங்களிலும் கொண்டு போய் வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் வைக்கிறார், அல்லாஹருடைய அனுமதியோடு நீங்கள் அலையுங்கள் என்கிறார். அழைக்கிறார், அந்த குருவி உயிரோடு வருகிறது, பறவை. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நபிமார்களும் உயிர் கொடுத்தார்கள் என்று நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடாது. நபிமாருடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றியிருக்கிறான். அப்ப படைத்தல் என்பது, உலகத்தில் ஒரு பொருளை படைத்தல் என்கிற அந்த ஆற்றல் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அந்த சிஃபத் யாருக்குமே கொடுக்கப்படாது. இதை நீங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளும் போது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவது, நேர்வழி என்பது ஹிதாயத். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாரு? 950 ஆண்டு காலம். 1000 வருஷத்திற்கு 50 ஆண்டு காலம் குறையும். சற்றறக்குரிய நம்முடைய தலைமுறையை கணக்கு போட்டு பார்த்தால், ஒரு சற்றறக்குரிய ஒரு 12-13 தலைமுறை வரை அவர் தான் நபி. 70 வயது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால், 100 வரை கணக்கு போட்டு பார்த்தாலோ, 100 வயது வரை வாழ்கிற ஒரு சமூகத்தை கணக்கு போட்டு பார்த்தால், 9 தலைமுறையும் தாண்டி அவர் தான் நபி. 950 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் ஒரு இறை தூதர். 100 ஆண்டுக்கு ஒருவர் வீதம் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் 95 நபராவது இஸ்லாத்துக்கு வந்திருக்க வேண்டுமா? 100 வருஷம் நீங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறீர்கள், 100 வருஷத்திற்கு ஒரு ஆள் இஸ்லாத்தை தழுவி இருந்தாலும் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எத்தனை பேர் கிடைத்திருக்க வேண்டும்? 95 நபர்கள் கிடைத்திருக்க வேண்டும். அவருக்கு கிடைத்த நபர்கள் எத்தனை? வெறும் 50 நபர்கள். அதிகபட்சம் 60 நபர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள். அது ஒரு வேடிக்கை. தெரியுமா உங்களுக்கு, ஹிதாயத் என்பது அல்லாஹனுடைய கைவசம் உள்ளது. அந்த ஆற்றலை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்க மாட்டான். நபிமார்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற ஒரு உபகரணமாக அவர்கள் திகழலாமே தவிர, அவர்கள் எடுத்து சொல்கிற மனிதனுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியும் என்பது தூதர்களுக்கு கூட முடியாது. அது நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகளும் பிரச்சாரம் செய்தும் அவருடைய மனைவி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அவருடைய மகன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. அப்ப அவரால் மார்க்கத்தை ஒமா அலைனா இல்லல் பலா உல் முபீன் தெளிவாக எடுத்துச் சொல்ல முடியுமே தவிர, உள்ளத்தில் அதை இறக்கி அந்த மனிதனை திருத்தி எடுப்பது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹருடைய கையில் இருக்கிறது. இனி ஃபிரௌன் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினால் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து பார்த்து கொலை செய்கிற கர்ண கொடூரமானவன் ஃபிரௌன். அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான். கொடுத்தானா இல்லையா? ஆனா நபியினுடைய மனைவிக்கு நபியினுடைய மகளுக்கு ஹிதாயத் இல்ல, கொடுமைக்காரனுடைய மகள் மனைவிக்கு ஹிதாயத். இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமான இறை தூதர்களில் அவரும் ஒருவர். துடியாய் துடித்தார் தன்னுடைய வளர்ப்பு தந்தை மரணிக்கிற நேரத்தில், லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுகிறேன் என்று தாடி நினையக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதார். முடிந்ததா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன ஆயத்தை இறக்கினான்? நபியே, நீ நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது. நேர்வழி என்பது அல்லாஹனுடைய கைவசம் இருக்கிறது இல்லையா? இப்போ ஒரு ஜும்மாவுடைய பயான் நடக்கிறது, இது போன்ற ஒரு பயான் நடக்கிறது. ரமதானுடைய மாதம், இபாதத்துகள் அதிகம் அதிகம் செய்ய வேண்டிய மாதம், நன்மையான காரியங்களை அதிகம் அதிகம் செய்ய வேண்டிய மாதம். இந்த மாதத்தை வீணடித்துக் கொண்டு இந்த வீதியில எத்துணை மக்கள் செல்கிறார்கள்? அவர்கள்லாம் ஹிதாயத்துக்குரிய மக்களா? இந்த உலகத்தில் எத்துணை கோடி மக்கள், இந்த உலகத்திலே சற்றறக்குரிய 150, 200, 300, 400 கோடி மக்கள் வாழுகிற உலகத்தில், இந்த உலகத்தில் ஹிதாயத்திற்குரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்த மக்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர்கள்? நம்மை போல சொற்ப மக்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்திருக்கிறான். அப்படித்தானே? சொர்க்கத்திற்குரிய மக்கள் எப்பொழுதும் குறைவாகத்தான் இருப்பார்கள், நரகத்திற்குரியவர்களோ அதிகமாக இருப்பார்கள். இனி மறுமை நாளிலே பாருங்கள், ஒரு சில நபிமார்கள் தனியாக வருவார்கள். ஏன்? அவர் அனுப்பப்படவில்லையா உலகத்தில்? அனுப்பப்பட்டார். வேதம் கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். எந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அனுப்பப்பட்டார்? அவரவர்கள் பேசக்கூடிய மொழிக்குத்தான் தூதர் அனுப்பப்பட்டார். ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், ஏன் உமக்கு பின்னால் யாரையும் காணோம்? யாரெல்லாம் நான் சொன்னேன், யாரும் பின்பற்றவில்லை. மனிதனுடைய உள்ளத்திற்கும் அவனுக்கு மத்தியில் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிற ஆற்றல் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹனுடைய கையில் இருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹும்மயா முக்கல்லிபல் குலு தம்பித்த கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீ நேர்வழிப்படுத்தி யா அல்லாஹ். யாரு கேட்டதுவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதுவா? எந்த நேரம் நம்முடைய உள்ளம் தடம் புரண்டு சென்று விடலாம், யாருடைய கையிலும் இல்லை.
யாருடைய கையிலும் இல்ல. காலையில் ஒரு மக்கள் மூமினாக இருப்பார்கள், மாலையில் காஃபிராகி விடுவார்கள். மாலையில் காஃபிராக இருப்பார்கள், காலையிலே முஸ்லீமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும் என்று சொல்லி மக்களுடைய ஹிதாயத்தை குறித்து சொன்னார்கள். ஒரு மனிதன் தீமையை செய்து கொண்டே இருப்பான், மரண நேரத்தில் திடீரென அவன் சாலிகான முஸ்லீமாக நல்ல நல்ல இபாதத்துகளை செய்து மரணித்து சொர்க்கவாசியாக மாறிவிடுவான். ஊரே அவனை சொல்லும், இவனை விட ஒரு அயோக்கியன் வேறு யாருமே இல்லை என்று ஊராரெல்லாம் பேசியிருப்பார்கள். மரண நேரத்தில் திடீரென அல்லாஹ்வுடைய உள்ளத்தை மாற்றி அமைத்து அவனுக்கு இதாயத்து கொடுத்து அவனை அல்லாஹ் சொர்க்கவாசியாக மாற்றுவான். இனி ஏகத்துவத்திற்காக வேண்டி 1982-83 இருந்து பாடுபட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு யாராவது நம்மோடு உண்டா? இல்லை. எங்கு போனார்கள்? ஹிதாயத்து பறிபோய் இன்றைக்கு வேறு வேறு கொள்கைகளிலே போன மக்களை பார்க்கிறோமா இல்லையா? ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்டல் வஹாப். ஒவ்வொரு நிமிடமும் கேட்க வேண்டிய துவா, ஒவ்வொரு கண நிமிடமும் கேட்க வேண்டிய துவா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை ஹிதாயத்தை எங்களுக்கு நீ தந்த பிறகு அந்த ஹிதாயத்தை விட்டும் எங்களை நீ தடம்புரளை செய்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் தடம்புரலாமல் இந்த ஹிதாயத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் இல்லாமல் நாங்கள் எப்படியா அல்லாஹ் ஹிதாயத்தோடு வாழ முடியும் இந்த உலகத்தில்? நாங்கள் தொழுவோம், நோன்பு வைப்போம், உடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம், நடக்கிற உரிமைதான் எங்களுக்கு உண்டே தவிர நாங்கள் மரணிக்கின்ற வரை முஸ்லீமாக மரணிக்க எந்த ஒரு ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு நீங்கள் பயப்படுங்கள், மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். ஆக நாம் அல்லாஹுவால் இடப்பட்ட கட்டளைகளை செய்வதுதான் நம்முடைய கடமையை தவிர மரணிக்கின்ற வரை நானும் நீங்களும் முஸ்லீமாக மரணிப்போம் என்பதற்கு உத்தரவாதம் அல்ல. மறுமை வரை, இனி அந்த கபருடைய வாழ்வு வரை நாமெல்லாம் நல்ல நல்ல இபாதத்துகளை செய்து சாலிகான மனிதர்களாக மாறுவோம் என்பதற்கு உத்தரவாதம் அல்ல. அல்லாஹ் நமக்கு அந்த ஹிதாயத்தை மரணிக்கின்றவரை நீட்டி தந்தாலே ஒழிய. ஆக அல்லாஹுவை நீங்கள் புரியும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கெல்லாம் ஒரு சில நேரங்களில் கோபம் வரும். எத்துணை முறை குரானுடைய வசனங்களை சொன்னாலும், என்னதான் உருக்கமாக பயன் செய்தாலும், பள்ளிக்கு பல முறை வந்தாலும் திருந்தவே மாட்டேன் என்கிறானே என்றெல்லாம் நாங்கள் பல பேரை நாம் ஏசுவோம். பார்ந்த சோர்களே, அது அல்லாஹனுடைய கைவசம் இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலில் நபியான உடனே எல்லோரையும் கூட்டி வைத்து தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்றார்கள். அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தார்? அபூ லஹப் இருந்தார். அவரை எடுத்து வளர்த்துவதிலே போட்டி போட்டவர் அபூ லஹப். அபூ பக்கர் இருந்தார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். பல சரப்பட்ட மக்கள் அந்த சபையில இருந்தார்கள். எல்லோரையும் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அன அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், இனி சாதாரண முஹம்மத் அல்ல என்றார். அந்த சபையில் பாருங்கள், உடனடியாக இதாயத்து கிடைத்த மக்களும் உண்டு, அவர்கள் கியாம நாள் வரை மரணிக்கின்றவர் இதாயத்து கிடைக்காத மக்களும் இருந்தார்கள். உண்டுமா இல்லையா? உடனடியாக இதாயத்து பெற்றவர்கள் அபுபக்கர், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்ற உடனடியாக இதாயத்தை பெற்றார்கள். அதே சபையில் தப்பல்லக லபி ஹதி அலி ஹத ஜமாத்தனா, உனக்கு நாசமாக வேண்டாமா, இதற்காக வேண்டிய எங்களை அழைத்தா என்று ஹிதாயத்தை பெறாமல் உடனடியாக நிராகரித்தானே அபு லஹப் என்பவன். தப்பத்தியதா அபி லஹப் வ தப்புமா அலனா, சூரா ஓதி கொண்டிருக்கிறோம். அவனுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும், அவன் மரணிக்கின்றவரை ஹிதாயத்து பெறவே இல்லை. அப்போ அல்லாஹுவை பற்றி நீங்கள் புரியும் பொழுது, அவன் படைக்கின்ற ஆற்றல் படைத்தவன், அவன் ஹிதாயத்தை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடியவன், அந்த உரிமை யாருக்குமே இந்த உலகத்தில் கிடையாது. அடுத்தது நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மரணத்திற்கு பிறகு ஒரு காரியத்தை செய்கிற ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கவில்லை. இது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாமிய சமூகம், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். கடவுளை பற்றி தெரியும் பொழுது, அல்லாஹுவை குறித்து நீங்கள் புரியும் பொழுது, இந்த அம்சங்களோடு அல்லாஹுவை குறித்து நீங்கள் புரிய வேண்டும். இந்த உலகத்திலிருந்து ஒரு அடியான் விடைபெற்று விட்டால், அவன் அந்த இறந்த பிறகு அவனால் இந்த பூமிக்கு திரும்ப வர முடியுமா? முடியாது. இனி எங்காவது ஒரு இடத்திலே அடங்கி யாருக்காவது அவன் அவதார புருஷனாக எடுத்து வர முடியுமா? முடியாது. அங்கிருந்து ஏதாவது அருள் செய்ய முடியுமா? முடியாது. ஏதாவது உபகாரம் செய்ய முடியுமா? முடியாது. திரும்ப ஏதாவது இந்த பூமியில எங்காவது வந்து நடமாட முடியுமா? முடியாது. மரணித்தால், மரணித்த பிறகு எந்த காரியத்தையும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் செய்ய முடியாது. எல்லா காலங்களிலும் காரியங்களை நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
இப்படி நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் இறந்த பிறகு மக்கள் ஒரு சாராரை வணங்கி வழிபடுகிறார்களே அதற்கு அனுமதி உண்டாசவர்களே. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், மிக மிக சுருக்கமாக சொல்கிறேன். இறந்தும் உயிரோடு வாழக்கூடியவர்கள் யாரு? நாமெல்லாம் கொண்டு போய் கபனிட்டு ஜனாசா தொழுகை தொழுது குளிப்பாட்டி கொண்டு அடக்கியாச்சு. ஆனால் இஸ்லாமிய பார்வையில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவர்கள் யாரு? யாரு? சஹீதானவர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த உயிர் தியாகிகள். அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கையே கிடையாது. நேரடியாக நீங்கள் அதிவு செய்ய ஆய்வு செய்து பார்த்தால் வமிம் வரா இஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஸூன். திரைமறைவு வாழ்வு உங்களுக்கு உண்டு. 23வது அத்தியாயத்து 100வது வசனம். ஒரு மனிதன் இறந்து போனால் அவனுக்கு ஒரு திரைமறை வாழ்க்கை உண்டு, ஃபர்ஸக்குடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் உயிர் தியாகிக்கோ சுகதாக்களுக்கோ அவர்கள் இறந்து போனால் உயிரை அல்லாஹ் எடுத்து ஒரு சொர்க்கத்தில் ஒரு தங்கத்தால் ஆன ஒரு குருவியை போல ஆக்கி நேரடியாக அல்லாஹ் சொர்க்கத்திலே பறக்க விடுகிறான். அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள். அப்ப இறந்தும் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்காவது இறந்த பிறகு தன்னுடைய குடும்பத்தாரோடு ஏதாவது செய்தியை சொல்ல வாய்ப்புண்டா? இல்லை. தன்னுடைய குடும்பத்தில் வந்து அவர்கள் அவதார புருஷர்களாக எடுத்து வர வாய்ப்புண்டா? இல்லை. அவர்களை விரும்பி யாராவது பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை செவிமடுக்கிற வாய்ப்புண்டா? இல்லை. ஏதாவது உபகாரம் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கே முடியாது. அடுத்து உயிரோடு இருக்கக்கூடியவர் யாரு? இந்த உலகத்தில் கியாம நாளின் அறிகுறியாக வரக்கூடியவர் யாரு? ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். அவர் இப்ப உயிரோடு தான் இருக்கிறார். உயிரோடு இருக்கிற அந்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவரை யாராவது கோபித்தால் அவர் திரும்ப வந்து யாரையாவது அடிக்க முடியுமா? அவரை யாரையாவது அழைத்தால் உடனடியாக அழைப்புக்கு செவியேற்று ஓடோடி வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன்னு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அவர்கள் எல்லாம் ஒரு திரைமறை வாழ்க்கையில இருக்கிறார்கள். இறந்த பிறகு ஆற்றலை ஏதாவது ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்த முடியுமா என்றால் முடியாது. உலகம் அழுகிற நாள் வரை, கியாம நாள் வரை, எக்காலத்திலும் ஒவ்வொரு காரண காரியங்களையும் நிரந்தரமாக செய்கிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமான அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறிந்து கொள்கிற ஆற்றல், கருவில் இருக்கிற ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் குடும்ப வாழ்வு நடத்தும் பொழுது அவர்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா என்று அறிகிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் ஸ்கேன் எடுத்து பார்த்தால் தெரியாதா என்றால் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகுதான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கருவுற்ற ஆரம்ப நேரத்திலே கண்டுபிடிக்க இயலாது. அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிகிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் இல்லை என்ற அல்லாஹருடைய வல்லமையோடு நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை புரிந்த ஒன்று. ஒன்று படைத்தல், இரண்டாவது ஹிதாயத் என்கின்ற நேர்வழியை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். மூன்றாவது மரணித்த பிறகும் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் யாராலும் நிகழ்த்த முடியாது. எக்காலத்திலும் காரியங்களை நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர. நான்காவது கருவிலே இருக்கிற அந்த சிசு, அந்த உயிர் ஆணா பெண்ணா, உலகத்தில் எப்படிப்பட்ட நல்லவனா கெட்டவனா, உலகத்தில் என்ன அடிப்படையில் அது வாழப்போகிறது என்பதை தீர்மானிக்கிற உரிமை நபிமார்களுக்கு கூட கிடையாது. அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அன்பார்ந்த சொற்களை இப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டும். அடுத்து நீங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த இஸ்லாமிய சமூகமும் உலகமும் புரிந்து கொள்ள தவறிய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் உண்டு. அல்லாஹ்விடத்திலே சிபாரிசுகள் ஈடுபடாது. மாலிகியோமித்தீன், அவன் கியாம நாளின் அதிபதி. வல் அம்ரியவும் இதிலில்லா, எல்லா ஆட்சியும் அதிகாரமும் தன் கைவசம் வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அவன். ஆட்சியும் அதிகாரம் அந்த மறுமை நாளில் அவன் கைவசம் இருக்கும். அவனிடத்திலே பரிந்து பேசுதல் ஈடுபடாது. ஈடுபடாது என்றால் எந்த பரிந்து பேசலும் இல்லை என்றும் இஸ்லாம் நம்ப சொல்லவில்லை. எல்லாம் அவரவர்கள் இஷ்டப்படி பரிந்து பேசலாம் என்றும் இஸ்லாம் நம்பிக்கை கொள்ளவில்லை. யாருக்கு அல்லாஹ் அனுமதி வழங்குகிறானோ அவர்கள் மட்டும்தான் அந்த மறுமை நாளில் பேச முடியும் என்பார்ந்த சொல்கிறேன். இப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் சிபாரிஸ் என்றால் எதற்காக வேண்டும்? முதல்ல சிபாரிஸ், கலெக்டர் இருக்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர், நியாயமான ஒரு கோரிக்கை, நியாயமான ஒரு காரியம், எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காரியம் கிடைக்காமல் போகும் பொழுது நான் உயர் அதிகாரிகளை பிடித்து சிபாரிசுக்காக வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகுவேன். அப்படித்தானே? அதானே எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை தாமதமாகும் போதோ கிடைக்க தவறும் பொழுதோ உயர் அதிகாரிகளுடைய துணையோடு மேல்மட்ட அதிகாரிகளை நான் சந்திப்பேன். அதற்குத்தானே சிபாரிசு தேவை. நீங்கள் எதை கேட்டு அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை? முதல் கேள்வி மறுமை நாளின்.
யார் எல்லாம் இந்த உலகத்தில் சிபாரிசுக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய முதல் கேள்வி, நீங்கள் எதை கேட்டு அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிபாரிசுக்கு ஆள் பிடிக்க என்ன பதிலை வைத்திருக்கிறீர்கள்? சகோதரர்களே, அல்லாஹ் எல்லா வகையிலும் திருக்குறானிலே குறிப்பிடுகிறான், யா ஐயுஹல் லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா. எப்படியெல்லாம் எல்லா வகையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிப்பு செய்து விட்டான், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, பாவிகளே என்று அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க நீ தயங்காதே, உன்னை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய மன்னிக்கும் தன்மையில், மன்னிக்கின்ற அந்த அருளில் நீ அவநம்பிக்கை ஏற்படாதே, என்னிடத்தில் மன்னிப்பு கேள், உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா, கேள் தருகிறேன், சொர்க்கம் வேண்டுமா, கேள் தருகிறேன், உடல் ஆரோக்கியம் வேண்டுமா, கேள் தருகிறேன், நல்ல நல்ல செல்வங்கள் வேண்டுமா, கேள் தருகிறேன், நல்ல நல்ல மனைவி மக்கள் சந்ததிகள் வேண்டுமா, தருகிறேன், எல்லாம் தர நான் தயார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் ஆள் பிடித்தால், சிபாரிசுக்கு ஆள் பிடித்தால் அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராது? இரண்டாவது, சிபாரிசுக்கு நீங்கள் ஆள் பிடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு பண்பை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் உங்களையும் அறியாமல். எப்படி? உதாரணத்திற்கு அல்லாஹுவால் படைக்கப்பட்டு இறந்து போய் அடக்கம் செய்திருக்கின்ற அவுளியாக்கள், நாகூர், ஏறுவாடி, பல தர்காக்கள். இங்கே சென்று இஸ்லாமிய சமூகம் கேட்கிறது, அப்துல் காதிர் ஜீலானி அவர்களே, நல்ல ஒரு குழந்தையை தா, நல்ல ஒரு குழந்தையை தாருங்கள், அப்துல் காதிர் ஜீலானி அவர்களே, எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள். மௌலூதுகள், விக்கிரிகள், ஹல்கா கமிட்டிகள், பல துவாக்கள். அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அழைத்தும், ஏர்வாடி பாத்துஷா அவர்களை அழைத்தும், எல்லாம் கோரிக்கை இல்லையா? இப்ப நீங்க சாதாரணமாக ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்டு அல்லாஹு தராமல் இருந்தால் தானே எங்கே போக வேண்டும்? அப்படித்தானே? அல்லாஹு நீங்கள் தரமாட்டேன் என்று சொன்னானா? அல்லாஹுவை குறித்து நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள். நீங்கள் போய் என்ன குற்றம் சுமத்துகிறீர்கள் தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு மலட்டுத்தன்மையை தந்து விட்டான், நீங்கள் எனக்கு குழந்தையை தாருங்கள். அல்லாஹ் எங்களுக்கு வறுமையை தந்து விட்டான், நீங்கள் எனக்கு செல்வத்தை தாருங்கள். அல்லாஹ் எங்களின் மீது கோபமாக இருக்கிறான், நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு பாசத்தை ஏற்படுத்துங்கள். நாங்கள் பாவம் செய்த அடியார்களாக இருக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்கிறான், நீங்கள் எங்களுடைய பாவத்தை மன்னிக்க அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள். அப்ப அல்லாஹுவை நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள். அல்லாஹுடைய ஒரு பண்புக்கு நேர் மாறாக அல்லாஹுவை குற்றம் சுமத்தி அல்லாஹுடைய அடியாரிடத்திலே போய் உதவி தேடுகிறீர்கள். இதுதானே யதார்த்தம்? சரி, மூன்றாவது, நீங்கள் சிபாரிசு கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த சிபாரிசு கேட்கிற எல்லா சிபாரிசும் எடுபடும் என்றால், கேட்கிற எல்லா சிபாரிசும் எடுபடும் என்றால் நாம் என்ன சொல்வோம்? என்னையா நாம் சொல்லுவோம்? ஒரு அதிகாரத்தில் போய் ஒரு காரியம் குறித்து, நான் ஒரு சிபாரிசுக்கு ஒரு ஆளை பிடித்து ஒரு காரியம் பிடித்து அந்த காரியத்தை நிகழ்த்தி நான் வந்துவிட்டேன், இன்னொரு போகிறார், அவர் இன்னொரு அதிகாரியை பிடிக்கிறார், அவரும் போய் அவருடைய காரியத்தை நிகழ்த்துகிறார், நாம் என்ன சொல்வோம்? யாரை பிடிச்சிட்டு போனாலும் காரியம் நடக்க மாட்டேன் தெரியுதே, சொல்லுவோமா இல்லையா? யாரை பிடிச்சிட்டு போனாலும் காரியம் நடக்க மாட்டேன் தெரியுது, ஒரு தலைவரா சிந்திக்கிற அறிவே இல்லையாட்ட தெரியுதே, சொல்லுவோமா இல்லையா? இனி ஒரு கால், அப்படி சிபாரிசுக்கு நீங்கள் போகும் பொழுது தகுதி இல்லாதவர்களிடத்தில் எல்லாம் அந்த தகுதி ஒப்படைக்கப்படுமா? உலகத்தில் வேண்டுமானால் நடக்கும், அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்க சிபாரிசுக்கு ஆள் பிடித்து போனால் கிடைக்கும். தகுதி இல்லாதவர்களிடத்திலே, தகுதிக்குரியவர்களிடத்திலே விட்டுவிட்டு தகுதி இல்லாதவர்களிடத்தில் சில காரியங்கள் ஒப்படைக்கப்படும். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அப்படியா? நீங்கள் தொலைவே மாட்டீர்கள், நோன்போய்க்கவே மாட்டீர்கள், பாவிகளாகவே நடப்பீர்கள். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அவுளியாவை பிடித்த உடனே தகுதி இல்லாத உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விடுவானா? சிபாரிஸ் என்றால் அப்படியா? எது சிபாரிஸ்? சிபாரிஸ் என்றால் யாருக்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த சிபாரிசை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், 34வது அத்தியாயத்தின் 23வது வசனம். இஸ்லாமிய சமூக மக்கள் இவைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலா தன்ஃபஹு ஸஃபஅத்து இன்தஹு இல்லா லிமன் அதினலஹு. அல்லாஹ் யாரை மன்னிக்க நாடுகிறானோ மறுமை நாளில், சரி, அல்லாஹ்வுடைய கருணையோடு, அடியாரிடத்திலே கருணையோடு, ஏதோ ஒரு வகையில் எல்லாம் பயந்து பயந்து எப்படி எல்லாமோ உலகத்திலே தன்னுடைய அடியான் வாழ்ந்திருக்கிறான், மன்னிப்பதாக அல்லாஹ் தீர்மானம் செய்து விடுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? தூதரின் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி யா ரசூல் அல்லாஹ், முஹம்மது நபி அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அவர்களுக்காக வேண்டி பரிந்து பேசுங்கள் என்பார்.
இதுதானே பரிந்து பேசுதல். தகுதி இல்லாதவிடத்தில் ஒரு தகுதி ஒப்படைக்க பரிந்துரை கிடையாது. அல்லாஹுவை குற்றம் சுமத்தி இந்த உலகத்தில் போய் பரிந்து பேச ஆள் பிடித்தால் அல்லாஹு கோபப்படுவான், அல்லாஹு தரமாட்டான் என்றால் அல்லவா நீங்கள் இன்னொரு ஆளை பிடித்து நீங்கள் செல்ல வேண்டும். ஏன் இந்த உலகத்தில் மக்கள் இறந்தவர்களிடத்திலும் உருவச்சிலைகளிடத்திலும் ஏன் மக்கள் இன்றைக்கு சென்று தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள் என்றால் படைத்த கடவுளை மக்கள் புரியவில்லை, குறிப்பாக அல்லாஹுவை புரியவில்லை. ஓமா யுமினு அக்தருகும் பில்லாஹி இல்லாவகு முஷரிக்கும். பெரும்பான்மைய மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், உள்ளத்தில் இணை வைத்தல் கலந்திருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹுவை பற்றி தெரியவில்லை. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹுவை குறித்து படியுங்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹுவை குறித்து நீங்கள் படியுங்கள். மறுமை என்ன? இந்த உலகத்து நீதிமன்றத்தை போல உள்ள நீதிமன்றமா மறுமை? மறுமை என்ன? வருகிற போகிற மக்கள் எல்லாம் துணிச்சலாக அல்லாஹ்விடத்தில் பேச முடியுமா? அதுவா மறுமை? எது மறுமை? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிக்குல்லி மிர்ஹும் மின்ஹும் யௌமைதின் ஸஅனி யுனி. உன்னுடைய தாய், தந்தை, உற்றார், உறவினர்கள் எல்லாம் பயந்து பயந்து ஓடுவார்கள் அந்த மறுமை நாளில். அன்னப்சி அன்னப்சி, எங்களுடைய நிலைமை என்ன இந்த மறுமை நாளில், எங்களுடைய நிலைமை என்ன இந்த மறுமை நாளில். மனிதன் காலடி எடுத்து வைக்கின்ற ஓசையை தவிர ஒரு சப்தமும் அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்க்க முடியாது. நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கிற நாள் அந்த மறுமை நாள். நாம் நினைக்கிறோம், நாம் யாரை அழைத்து வழிபடுகிறோமோ, யாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோமோ, எதற்காக வேண்டி பொருளாதாரத்தையும் நேரத்தையும் செலவழித்து யாருக்கு பின்னால் இந்த உலகத்தில் செல்லுகிறோமோ அவர்கள் எல்லாம் மறுமையிலே நம்மை காப்பாற்றுவார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி, என்னிடத்தில் ஏன் கேட்கவில்லை, என்னை ஏன் நம்பவில்லை, நான் தரமாட்டேன் என்று எங்காவது உனக்கு சொல்லி இருக்கிறேனா? இந்த கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு அல்லவா பரிந்துரைக்கு ஆள் பிடிக்க வேண்டும். என்ன பதில் இந்த சமூகத்தில் இந்த கேள்விக்கு? மலட்டுத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனை எத்தனையோ குடும்பங்களுக்கு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதாரணம். யா அல்லாஹ், வயோதிக பருவத்தை அடைந்து விட்டேன், முழு முது எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, எனக்கு ஒரு வாரிசை தாயா அல்லாஹ். கிழட்டு பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் நான் சந்ததி இல்லாமலே மரணித்து போய்விடுவேன் போல் தெரிகிறதே யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாயா அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் மரணிக்கிற தள்ளாத வயோதிக பருவத்தில் அவருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லையா? வேண்டாம். மனைவி கணவன் எந்த உறவும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான்? எப்படி கொடுத்தான் அல்லாஹ்? ஆண் துணையே இல்லை, ஒரு தனித்து வாழக்கூடிய ஒரு பெண் கருவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிறக்க செய்தான் என்றால் அல்லாஹ்வை நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் தெரியுமா? நமக்கு என்ன முடியுமோ அதுதான் அல்லாஹ்வுக்கு முடியும். அப்படித்தான் நம்ம அல்லாஹ் புரிஞ்சு வைத்திருக்கிறோம். நமக்கு எது முடியுமோ அதுதான் அல்லாஹ்வுக்கு முடியும். உலக மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு எதை செய்வார்களோ அதைத்தான் அல்லாஹும் செய்வான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் அல்லாஹுவை புரிய முடியாது, அப்படி நீங்கள் புரிய கூடாது. உலகத்து மக்களை காட்டிலும், உலகத்து மக்கள் எல்லாம் சிந்தனை செய்வதை காட்டிலும் நேர்மாறாக நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ். என்னுடைய ரப்பு, என்னுடைய அல்லாஹ், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்களையும் நான் நினைத்தால், அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டால் எனக்கு அல்லாஹ் நிகழ்த்துவான் என்று அல்லாஹுவை புரியாத காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் இணை வைத்தல் உருவானது. கடல் பிளக்கிற சம்பவம் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் சோர்களே? கடலுடைய யதார்த்த தன்மை அலைகளை புறப்பட செய்வது. கியாமா நாள் வரை அதனுடைய யதார்த்த இயற்கை. அந்த தன்மைக்கு நேர்மாறாக கடலிலே ஒரு பாதையை போட்டு தன்னுடைய தூதரையும் தன்னை பின்பற்றிய மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றினானே, யதார்த்திற்கு நேர் மாற்றம் இல்லையா? இயற்கைக்கு நேர் மாற்றம் இல்லையா? அப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டும். நெருப்பின் தன்மை சுடக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்த பொழுது அந்த நெருப்பு குண்டத்தை குளிர செய்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இது இயற்கைக்கு மாற்றம் அல்லவா? என்னுடைய அல்லாஹ் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் செய்வான் என்று நீங்கள் அல்லாஹுவை புரிவதற்கு பதிலாக, எனக்கு குழந்தையைத்தான் அவுளியாக்களே, எனக்கு செல்வத்தைத்தான் சிலைகளே, கடவுள்களே, இறை நேசர்களே, ஈசா நபியே, மரியமே, அன்னை மேரியே என்றெல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அறியார்களிடத்திலே சென்று பரிந்து பேச ஆள் பிடிக்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அதை ஒப்புக்கொள்ளவே மாட்டான். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் பரிந்து பேச இந்த உலகத்தில் யாராவது ஆள் பிடித்தால் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறான் என்கிற யதார்த்த உண்மையோடு நீங்கள் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹருடைய அடியார்களே,
இனி அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. ஏழாவது அத்தியாயத்தின் 194வது வசனம். இந்த வசனம் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டிய வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையெல்லாம் நீங்கள் இலாஹ் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இன்னல்லதீன தத்ஊன மின் தூனில்லாஹ், யாரை நீங்கள் கடவுள்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக தன்னை பாதுகாப்பார்கள் இவர்களெல்லாம் இலாஹ் என்று யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவர்கள் இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபுலக்கும் இன் குன்தும் சாதிகீன், அவர்களெல்லாம் உங்களை போன்ற அடிமைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை சொல்கிறான், யாரை இலாகுவாக நீங்கள் வணங்குகிறீர்களோ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அவர்களும் உங்களை போல அடிமைகள், அவர்களும் உங்களை போல அடிமைகள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அறிவுள்ள மக்களுக்கு கேட்கப்படுகிற கேள்வி திருக்குறானின் மூலம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபுலக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்களேன், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டுமே, நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்களேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி தொடர்ந்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அலஹும் அர்ஜுலுன் யம்சூன பிஹா, அவர்களுக்கு நடக்கக்கூடிய கால்கள் உண்டா? அவைகளுக்கு யாரை நீங்கள் வணங்குகின்றீர்களோ, உருவச்சிலை, இறந்து போன கபர், இன்னும் கோயில்கள், எங்கெல்லாம் கடவுள்கள் இருப்பதாக நினைத்து நினைத்து நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ, அலஹும் அர்ஜுலுன் யம்சூன பிஹா, அவைகளுக்கு கால் உண்டா நடப்பதற்கு? நடக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களுக்கு கைகள் உண்டுமா பற்றி பிடிக்க? இன்ன அதை கொண்டு நீங்கள் எதையாவது ஒன்றை பிடிக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு ஈ அந்த உருவச்சிலை மேல் இருந்தால் அதை கொண்டு அவை ஓட்ட முடியுமா? தனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அந்த கை கொண்டு அவை அதை காப்பாற்ற முடியுமா? நேற்றைய தினமே நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தினோம், திருடர்கள் எல்லாம் கடவுள்களை களவாடுகிறார்கள். அதாவது அந்த திருடனும் இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சும் அந்த கடவுள் தன்னை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அம்லகும் அகையுனும் இவு சிறு நபிகா, அவைகளுக்கு பார்க்கக்கூடிய கண் உண்டுமானால் அவைகள் உங்களை பார்க்கட்டுமே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அம்லகும் ஆதானும் யஸ்மஊ நபிகா, கேட்கக்கூடிய செவிகள் இருந்தால் உங்களுடைய பிரார்த்தனைகளை அவை கேட்டிருக்க வேண்டுமே, ஏன் அது மௌனமாக இருக்கிறது? கேட்கிற ஆற்றல் இல்லாதவை, நடக்கின்ற ஆற்றல் இல்லாதவை, பார்க்கிற ஆற்றல் இல்லாதவை, பிடிக்கின்ற ஆற்றல் இல்லாதவை, அவைகளா இலா, அவைகளா கடவுள், அவைகளையா எனக்கு இணையாக ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் வணங்குகிறீர்கள்? மேலும் அல்லாஹ் சொல்கிறான், குளிது ஊ, உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குளிது ஊ, சுரக்கும் சும்மக்கீதூனி ஃபல துன்னிரும், எனக்கு நீங்கள் அவகாசமே தராதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் எனக்கு எந்த ஒரு கண நிமிடம் கூட நீங்கள் அவகாசம் தராதீர்கள். எல்லா கடவுள்களையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து வைத்துக் கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் பார்ப்போம், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நிகழ்த்துங்கள் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிக்கக்கூடிய மக்களுக்கு, அறிவுள்ள மக்களுக்கு, சிந்திக்கின்ற மக்களுக்கு, அல்லாஹ் என்பவன் நான் தான், இந்த உலகத்தில் இருக்கிற இலாஹு எல்லாம் கடவுள்களே அல்ல, ஏமாந்து போய் விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுள்ள மக்களுக்கு தன்னை குறித்து அறிமுகம் செய்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அண்ட சராசரம் இந்த பூமி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தன்னகத்தை கொண்டு இந்த பூமி சுற்றுகிறது என்றால் தானாக சுற்றுகிறதா? இந்த பூமி சூரியன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாம நாள் வரை ஒரு நிமிடம் கூட முந்தவோ பிந்தவோ இல்லாமல் கணக்கச்சிதமாக கோடை காலத்திலும் குளிர் காலத்திலும் நமக்கு வெளிச்சம் தருகிறது. ஒரு நிமிடம் கூட முந்தவோ பிந்தாமல் அது எப்படி? தானாகவா அது வருகிறது? பிரதிபலிப்பை பார்த்து எப்படி ஓடுகிற இந்த ஒயரில் மின்சாரம் இருக்கிறது என்று எரிகிறதை பார்த்து நான் தெரிகிறேனோ, அதே போல சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, உலகத்தை பார்த்து, உலகம் இயங்குகிற அற்புதத்தை பார்த்து உண்டு ஒரு சக்தி, குல்ஹு அல்லாஹு அஹத், அவன் தான் அல்லாஹ் என்கிற தனித்தவன், அவன் தான் அல்லாஹ் என்கிற தனித்தவன். தாயோ தந்தையோ சகோதர சகோதரிகளோ உற்றார் உறவினர்களோ பலகீனமோ நோயோ அவனுக்கு மரணமோ எந்த பலகீனமும் இல்லாத அந்த அல்லாஹுவை இரண்டாவது கட்ட